பாத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மித்ரா. காலையில தானே பார்த்தோம். ரொம்ப நீ வேலை செய்யற, எழுச்சு போயிருவேன். கண்ணு என்ன மச்சா, உனக்கு உள்ள கையெல்லாம் முடி. நீ ரொம்ப நாள கொண்ட வேணும்னு கேட்டுட்டு இருந்த, பாயிட்டு வந்துட்டேன். நீ எத வேணாலும் போட்டுக்கோ, இல்ல எல்லாத்தையுமே போட்டுக்கோ. என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கா? என்னடா அது, இங்க இருந்து கொண்டு எங்க காணா? மச்சா மச்சா, கண்டு கண்டு நமக்கு இப்பவே ரெண்டு குழந்தைங்க இருக்கு, தேவையா? என்ன பண்ற, இத வெச்சுக்க. இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம். என்னது, வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டா? பையில வச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும். அப்பா, இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன வச்சா, எதா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா கடையிலயும் நாலு நாளுக்கு மூணு இருப்பாங்க. எனக்கு ஒண்ணு வேணும்டா, கள்ள உருண்டு தானே? இல்ல சார், அது மட்டும் கைவச இருந்துச்சு. சொல்லு நிரோத திருப்பி கொடுங்க, என்னால கேட்க முடியாது. என் கிழவி, உன்ன எதைத்தான் எடுக்கிறது ஒரு வசதியே இல்லையா? அதையே எடுத்த எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா உனக்கு? அது என்னன்னு பாத்தியா? இரு பாக்குற. ஐயோ, இதுவா ஏண்டி இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒன்னும் வாங்கல, எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ, கூடுண்ணா. அது இல்ல, அப்புறம் வம்ப போயிடும். கூடு. கூட பிறந்த அக்காதான், இருந்தாலும் அவன் தொல்லை தாங்க முடியல. அவன் திருடத்துக்கு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாவி கஜானா சாவி எடுத்து பையில போட்டுக்கிட்டான். ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க. எனக்கு நிறுத்த தோணும் ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது பையில சேர்த்துருங்க, மற்ற தூரத்துல இருந்து வேடிக்கை பாருங்க. இதுல என்னங்கிறது? திருநெல்வேலி அல்வார். எப்படியாவது
அம்மா என் பர்ச பாத்தீங்களா? அம்மா என் பர்ச பாத்தீங்களா? அம்மா பிச்சை போடுமா என் பர்ச பாத்தீங்களா? இல்ல கண்டுக்கவே மாட்டேங்கிறா. சார் இருக்கற சார் என் பர்சிங்க விட்டு பாத்தீங்களா? சார் என் பர்சிங்க விட்டு சார். அப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா பின்னாடி நிக்கிறாங்க? எது பின்னாடி நிக்கிறாங்க? கண்ணாடி விக்கிறாங்களா? அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. உங்களுக்கு கேட்டுச்சு அவர் கேக்கலையாக்கு போட்டி. என்னவா எங்கயோ பாத்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு காதுதான் செவிடுன்னு நினைச்ச கண்ணும் கோளாரா? உனக்கு நான் எப்படித்தான் கல்யாணம் பண்ணி பாக்க போறேன்? எல்லாம் ஒரு கல்யாணம் அப்படி எல்லாம் ஒரு கற்பனையா? நீ யாருப்பா? ரொம்ப அவசியம் சொன்னோன்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். டமாரு இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். பாவம் பைத்தியம் போல இருக்கு. அதான் டாக்டரை பார்க்க வந்திருக்கான். டேய் யாரடா பைத்தியம்ன்ற? நீ வைத்தியர் இல்லப்பா, டாக்டர் தான் வைத்தியர். நீ இப்ப எதுக்கு வந்த? யோ என் பர்ஸ் விட்டையா? பர்ஸ் எதே? பர்ஸ் பர்ஸ் நர்ஸா? நர்ஸ் இல்லடா பர்ஸ். ஓ நர்ஸோட பர்ஸா? ஐயோ இன்னும் டாக்டரையே பாக்கல, நர்ஸ பாத்தியா பர்ஸ பாத்தியான்னு உயிரை வாங்குறியே. டேய் அப்பா இது யாரு? யாருன்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாமா. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது பெரிய தங்கமர ரகசியம், எங்களால தெரிஞ்சுக்க முடியாது. டேய் என் பர்ஸுக்குள்ள ஒரு போட்டோ. சிரிக்காதடா, பர்ஸ்ல இருக்கிற போட்டோ. போட்டோவை விட்டுட்டேன். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கியா? இவன் ஆட்டோ டிரைவர் போல இருக்கு. டேய் டப்பா தலையா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இது நிஜமான காதா இல்ல வரைஞ்சு எடுத்துட்டு வந்தியாடா? என்ன கேக்குறேன்? காது டாக்டர் பாக்கணுமா? அடடே ஜோசியரா வாங்க. என்ன பர்ஸ் விட்டு போயிட்டீங்க? இந்தாங்க பிடிங்க உங்க பர்ஸ். ஏப்பா இத தேடிட்டு வந்து அது ரெண்டு கட்டி மாட்டிக்கிட்டேன். கத்து தொண்டை வத்தி போச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குறீங்களா? டாக்டர் முதல்ல ஆட்டோ டிரைவர் கவனிங்க. பாருங்க டாக்டர் என்ன ஆட்டோ டிரைவர்ங்கறா. யோ சும்மாரியா? அவர் ஆட்டோ டிரைவர் இல்ல. என்ன ஜோசியரே ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டீங்களா? ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டுமா? தனித்தனியா கத்திட்டோம். ஐயோ அவர் காது கேட்காது. காது கேட்காதா? காதே கிடையாது சார். இல்லப்பா அவர் பேர் கே சேதுராமன். சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம். இனிமே கே காதுன்னு கூப்பிடுங்க. இது அவர் பொண்ணு விமலா, எம்ஏ படிச்சிருக்கா. என்ன பிரயோஜனம்? பாவம் ரெண்டு காது சுத்தமா கேட்காது. அதுக்கப்புறம் எதுக்கு எம்ஏ படிச்சா? ஏதோ விடுங்க, படிச்சுட்டா கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறா. நீங்க தான் ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது? டாக்டர் ஒரு ரகசியம். என்ன? இதுகளை வச்சுட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? அதான பையன் பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கரல கருப்பா இருப்பா. பார்த்துன்னே டயல் சுத்தம் போல தோணும். பரவாயில்லையா? ஏதோ ஒண்ணுப்பா, இவளுக்கு கல்யாணம் ஆனா சரி. பையன் ரெடி, வர வியாழக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றோம். வெரி குட். ஆனா ஒரு சின்ன டவுட், என்ன இவ செவிடுங்கிறது பையனுக்கு தெரிஞ்சிருத்துனா? தெரிஞ்சா தானே மறைச்சிருவோம். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க. இப்ப நாட்டு இருக்கிற விலவாசி பார்த்தா லட்சம் பொய்ய சொல்லலாம். பொண்ணு பார்க்க வர்றது இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் காதும் காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன். தட் இஸ் ஜோசியர். என்னமோ நம்ம பேசுறது புரிஞ்சிட்ட மாதிரி. என்ஜாய். உள்ள வரலாமா? யார்கிட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட தான். இவனை கேட்டா புரிஞ்சிட போகுதா? பாக்தா திரண்டே உள்ள வரலாம். அது சரி, முதுகுல தட்டு, அப்பதான் தெரியும். வாங்க டாக்டர் வாங்க. பெருசா ஜெரூரா இருக்கு. இவன் கேடி நம்பர் 2 ஆச்சே. சர்ரா நாய உட்காரு, என்ன வேணாலும் சொல்லலாம். சர்ரா பேய உட்காரு. தேங்க்ஸ். ஆமா உங்க ஃப்ரெண்ட் வரலீங்களா? கேடி கேக்குறான் பாத்தீங்களா, சீக்கிரம் வந்துருவான். ஏங்க என் பொண்ணு செவிடுங்கிறத உங்க ஃப்ரெண்டு காதுல போட்டீங்களா? என்ன டாக்டர் போட்டீங்களா? ஒரு வாரமா இவன் காதுல போட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, முடியலையாப்பா. இவன் காதுல வார்த்தையெல்லாம் போட முடியாது, குண்டுதான் போட முடியும். உன் பொண்ணு செவிடுங்கிறத நாங்க மறைக்க போறோம். எது குறைக்க போறீங்களா? ஆமா ஒரு சைடு ஒன்னு அப்படியே குறைக்க போறோம். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்கல்ல, பொய் பொய்டா மொய்யா. டேய் அது கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் எழுதுவாங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாண கெட்டி மேல சத்தத்தை என் காதால கேட்கணும். கிழிஞ்சது. இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? ஒண்ணு செய்யலாம், கல்யாணத்துக்கு வர நாதசுர கச்சேரிக்காரங்களை மேடை மேல உட்கார விடாம உன் காது மேல உட்கார வச்சு அந்த குழாய எடுத்து உன் காதுக்குள்ள விட்டு கொடாயலாம். ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. இந்த பாரா, அவங்க எது சொன்னாலும் நீ கமிட்மெண்ட் பண்ணிக்காத. ஜிமிக்கு கொடுத்துரு. ஜிமிக்கியா? அது எதுக்கு போடணும்? கேக்கான இந்த காதுக்கு அலங்காரமா வாங்கி தொங்க விடுறா. அலங்காரம்னு சொன்னோன்னு ஞாபகத்துக்கு வருது. என் பொண்ணு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாளா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். டாக்டர் இடையில ஒண்ணு ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கிறான், அது காதால இல்ல மூக்க வச்சு உறிஞ்சிரான். வாசனை பிடிக்கிற மாதிரி வார்த்தையை பிடிக்கிறான் கிழவன். பாரு ஒன்றாம் பாரு. டேய் போயிட்ட போய போய போயிட்ட வர வர விட, ரொம்ப சொன்னா வந்துருவா அப்புறம். விட உள்ள வரலாமா? வேண்டாம் வெளிய போ. சோசியரே. டேய் நீயா வாப்பா வா வா உட்கார். சார் யாரு? சார் தான் சேதுராமனுடைய ஃபேமிலி டாக்டர். நமஸ்காரம் சார். யாரு? நான் சொல்ல பாட்டி. ஏன் டாக்டர் சேதுராம் ஃபேமிலி எப்படி? பொண்ணுக்கு ஏதாவது குறையறே இருக்கா?
இது கொரோனா யுமீன் காது கேட்காது அது மாதிரி சரி நல்ல ஆரோக்கியமான ஃபேமிலிடா சேதுராமன் எம்ஏ பிலாசபி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி பொண்ணு எப்படி நல்ல மூக்கு மொழிமா இருப்போம் மூக்கு மொழி கண்ணுக்காது நாக்கெல்லாம் தொங்குது அது இல்ல குழந்தை கேட்டேன் பரம காது பரம சாது சேதுராமனை கூப்பிடுங்க சேதுராமன் அதிகமா பேசுவேன் உங்களுக்கு வேணுங்கறத எடுத்துக்கிட்டு வேணாங்கறத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கு அது என்ன காச்சின கம்பியா என்ன காது இது படிப்புக்கேத்த பேச்சு எம்ஏ பிலாசபி தம்பி என்ன படிச்சிருக்காரு கோயிந்தா என்ன நீ அது வரைக்கும் வந்துட்டியா ஹாடா ஆண்டவா இதுல நான் எதை சமாளிப்பேன் அதையா இதையா சார் எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது மாப்பிள்ள எஸ்எஸ்எல்சி ஃபெயில் என்னது மிச்ச மீதி எல்லாம் வச்சிருக்கியா என்னது சட்டம் பையனை பொண்ணு பார்க்க சொல்லுங்க பொண்ணு நல்லா பாத்துக்க பொண்ணு நல்லா இருக்கு தேவையா பொண்ணு திருப்தியா திருப்தி உனக்கு திருப்தியா திருப்பதியில என்ன ஜோசியர மாப்பிள்ள ரெடியா கேடி நம்பர் 2 அத மட்டும் கரெக்ட்டா கேக்குறான் பார் மாப்பிள்ள குளிச்சிட்டு இருக்காரு வந்துருவார் அப்புறம் பொண்ணு செவிடுங்கறத மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டீங்களே சொல்லல நல்லவேளை சொல்லிட்டீங்க சொல்லல அதான் சொல்லிட்டீங்களே உடுங்கள சொல்லலடா அப்புறம் இவர்தான் ஐயர் இவர்கிட்ட பேசி டைத்த வேஸ்ட் பண்ணாதீங்க இவர் தெலுங்கு ஐயர் இவர் பேசுற தெலுங்கு சுத்தமா புரியாது தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே மொழி பிரச்சனையே இல்லாத காதுப்பா சாமி நீ பேர் ஏமி எட்டிகா அப்படி ஒரு பேரா எட்டிகா செப்பண்டி நாக்கு செவிலு வினிப்பிச்சுலேதண்டி பாபு ஆட கோவிந்தா உனக்கு காது கேட்காதா உன் லிஸ்ட்ல இன்னும் உள்ள எத்தனை பேரையா இருக்கிறீங்க ஏமி சாமி ஏற்கனவே நான் ஒரு செந்தமிழ் செவிடனை கட்டிட்டு அழுகிறேன் இந்த லட்சணத்துல சுந்தர தெலுங்குல ஒரு செவிடன் தேவையா மீரு மாப்பிளையா லேது மாப்பிளை தோழர் ஏமி அது ஏமி இது இந்தியா வாசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வின்ட்டு நானும் இந்த காதை வச்சுட்டு டெஸ்ட் மேட்ச் வின்ட்டு நானும் இந்தியா தோத்தாலும் ஜெயிச்சாலும் சத்தியமா இ கார்ல வின்ட்டி நானும் லேது நொண்டி நானும் எட்ல மீராட்ல கூச்சண்டி மந்திரம் செப்பண்டி 7 கண்டருக்கு மூர்த்தண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி கூச்சண்டி கூச்சண்டி டிரான்சிஸ்டர் நோ சிஸ்டர் ஒன்லி டாட்டர் ரெண்டு பேரும் பேசுறீங்களாக்கு உலகம் அழிஞ்சிடும் அதுலயும் காத பத்தின பாட்டு தானா விடு கல்யாணத்துக்கு அப்புறம் குவா குவா சத்தம் தானா டேய் வாடா இருங்க ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாமா ஐயர மந்திரத்தை நல்லா சொல்லணும் புரியுதா உங்களை தான் எட்டிகா செப்பண்டி நாக்கு செவுல வினிப்பிச்சுலேதண்டி ஓ காது கேட்காதா அதனால என்ன மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க நான் கேட்க போறேன் அப்பாயி மாதிரி நீ காதும் டப்பாயியா அப்பாயி காது டப்பாயா எஸ் ஃபாதர் டப்பண்டி என்னது ஏது காது லேதா விமலா உங்க அப்பாவு காது கேட்கறத எங்கதே மறைச்சா ஏன் குறைச்சனா சவுண்டா தானே வச்சிருக்கிற என்னவே அப்பா பொண்ணு ரெண்டு பேருக்குமே காது கேட்காதா ஆமாடா அப்பா பொண்ணு ரெண்டு பேருக்குமே காது கேட்காது சோசியர பொண்ணுக்கு காது கேட்காதுங்கறத அன்னைக்கே என்கிட்ட சொல்லல பொண்ணுக்கு காது கேட்குமான்னு அன்னைக்கே நீ ஏன் என்கிட்ட கேட்கல என்ன விளையாடுறீங்களா காது கேட்காத பொண்ணு ஏன் தெல்ல கேட்ட பாக்குறீங்களா ஏய் சொன்னா கேளு அவ எம்ஏ நீ எஸ்எல்சி ஃபெயில் கிடைக்காது கட்டிக்க படிக்காத பொண்ணா காது கேட்கற பொண்ண கட்ட ஏய் சொன்னா கேளுடா முடியாது ஏய் சொன்னா கேளுடா முடியாது 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 ஐயோ என் பொண்ணு கல்யாணம் ஆஹா ஏய் ஜோசியரே
படிச்சு படிச்சு சொன்னேன், என் பொண்ணுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த மாப்பிள்ளையிட்ட சொல்லிடுன்னு. இப்ப பாருயா, என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. நான் என்னயா செய்யறது? யோ, இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டே நான் ஊருக்கு போவேன்? ஏதாவது மூஞ்சி வாடகைக்கு வாங்கி வச்சுட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு கல்யாணம் இப்ப நடந்தாங்க. என்ன நீ கட்டியில எடுக்கிற? அவன் லட்டையில நீ இருக்கீல, தலை கட்டு. யோ, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவையா? நீ ஏ இருந்த பரவாயில்ல, தலை கட்டு. ஏய் செவிடா, நான் கல்யாணம் ஆனவன்டா. நீ ஏ இருந்த பரவாயில்ல, தலை கட்டா. என்ன சொல்லியா? அது ஏண்டா கேக்குற? குளிக்கலாம்னு பாத்ரூம் கதவு திறந்து எட்டி பார்த்தா என் மாமனார் டமார் இல்ல, அவன் குடிச்சிட்டு இருக்கான்டா. அவ சாதாரணமா குடிச்சாலும் பரவாயில்லடா, ரெண்டு காதலி கெட்டியா பஞ்ச வச்சு அடிச்சு குடிக்கலாம். அந்த கேட்காத காதுல தண்ணி உள்ள போயிடக்கூடாதா? அந்த காதுக்குள்ள தண்ணி போனா என்ன? ஆசிட்டு போன சட்டப்படி அந்த டப்பா தலையை குடிக்கவே கூடாது. ஏய், மாடியில பைப்பை திறந்து விட்டுருக்கேன், அதை போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். ஏய், மேல டமா இருக்காடா? என்ன தம்பி போறீங்க? பழைய ரூட்டு பைப்பு தான். டேய், என் மாமனார் அதுக்குள்ள குடிச்சிட்டு வந்துட்டான்னா சிக்னல்ல ரெடி ஸ்டெடி ஜூட்னு சொல்லி நான் கப்புன்னு வந்துடுறேன். ரெடி ஸ்டெடி ஜூட். அதை தம்பி, நேத்து வரைக்கும் காது கொஞ்சம் கேட்டது, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நிசப்தமா இருக்கேய. இப்ப கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. போய் வேலைய பாரு, காய வைக்கணும்ல. என்னங்க இது? பேயி. இது பாயி. அது சரி, எங்க மாடியில இருந்து வரீங்க? இல்ல, அந்த தடியில பார்த்து வாடகை கேட்கலாம்னு போயிருந்தேன். அவர் இங்க இல்ல இருக்காரு. அதான் நீ அடங்கி வந்த. அடுத்த மாசத்துல இருந்து வாடகை குறைக்கலாம் இருக்கேன். டேய், நீ யாரா வீட்டு வாடகை குறைக்கிறதுக்கு? நம்பர் 1 நம்பர் 2. ஐயோ, கேப் பாத்து அடிக்கறானே. நீங்க என்ன குளிக்கவே இல்லையா? அவ யாருங்க உங்களுக்கு குளிக்கலையான்னு கேக்குறதுக்கு? ஐயோ, என்ன கேக்கல, அவ புருஷன பார்த்து கேக்குறா. நான் சொல்லல, காது கேட்காது கண்ணு ஒண்ணண்டாப்னே. அதான் டேய், நீ போய் குளியடா. எங்க வேலக்காரி கூட கேச்சு? ஐயோ, என்ன வேலக்காரின்னு சொல்றாங்க? இல்ல, வீட்டுக்காரங்கறத வாய் குளறி வேலக்காரங்கறா. வீட்டுக்காரி எப்படி வேலக்காரி ஆக முடியும்? அதான் நான் சொன்னேனே, காது கேட்காது வாய் ஒன் சைடு அடிச்சிருக்குது பாரு. எங்க வேலக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கா? இந்த மாதிரி வேலக்காரி நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ, ஆளாளுக்கு என்ன வேலக்காரி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் அப்புறம் சொல்றேன், எல்லாம் மெண்டல் ஃபேமிலி. நீ போ. டேய், தள்ளிர் போடா, தள்ளிர் போ. காபி வேணுமா? ஆமா, பாயசம் வேணும். உங்கள்ட்ட வந்து மட்டன் பாருங்க. எங்க? நானும் போகட்டுமா? உன்ன தாண்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவன்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ, இந்த வீட்டுல எத்தனை பேரும் குளிக்கிறது? அட போகா. சோழராஜ வந்தாச்சு, சேரராஜன் வந்தாச்சு, இனிமே பாண்டிய ராஜன் தான் பாக்கி. யோ வழுக்க, உனக்கு மட்டும் அடிக்கடி ராஜா வருது, எங்களை ஏமாத்துறியா? அது இல்லடா, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்டா. எனக்கு மச்சம் இருக்கு, மண்டையில இல்ல, கையில. அதான் ராஜாவா வந்துட்டு இருக்கு. ராஜாவா வருதா? அங்க பார், ராணி வருது. பக்கமே. எனக்கு சொல்லி கொடுத்துருவானோ, அதுக்கப்புறம் காலையே நாரியல். பெரிய மனுஷனா லட்சணமா பேசுறியா? கொஞ்சம் இந்த ஆளை எழுத்துட்டு போய் நாலு நாள் அப்பவாது புத்தி வருதான்னு பாப்போம். குடும்ப விஷயத்துல ரோட்ல நின்னு பேசுங்க, நாலு பேர் பாக்க போறாங்க, மானம் போகுது. உன் தங்கச்சி சொல்றத கேட்டியா? கையிடுமா, நாலு பேர் பார்த்தா அப்ப பொண்ணுன்னு நினைக்க மாட்டான், போலீஸ் திருடன்னு தப்பா நினைப்பா. இது பாருப்பா, இன்னொரு தடவை சின்ன பசங்களோட சீட்டு விளையா என்ன? அம்மா அப்பாவை நான் விட்டு வைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏமா நீ பேச மாட்டேன். நீ காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் ஒரு நாலஞ்சு குழந்தைகளை பெத்து கொடுத்துருப்ப, நான் பேர குழந்தைகளை மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன், அதை கெடுத்துட்டியே.
கவலையே விடுங்கப்பா, உங்களுக்கு கூடி சீக்கிரம் பேரப்பிள்ளை தானே வேணும். ஆமா, நான் ட்ரை பண்றேன். அம்மா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் ட்ரை பண்ணு, முன்னாடி எல்லாம் பண்ணாத. என்னடி இது, உன்னையே உரிச்சு வச்சுக்கிட்டு பிறந்திருக்கா? அதுக்கு காரணமே நீங்க தானே. நீ ஏண்டி பேச மாட்டாய்? ஏ நேரம் வேலை வெட்டி எதுவும் செய்யாட்டாலும் நல்ல வாய்க்கையே பேசுங்க. வாய்தாண்டி எனக்கு மூலதனா? அந்த காலத்துல மேடை ஏறி மைக்க கையில பிடிச்சேன்னு வச்சுக்க, கீழே கீழே என்னமா என்ன, அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு தான் வேலை இல்ல, நானும் சும்மா இருந்தா அவ்வளவுதான். என்னங்க வேலை? அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் வேலை. கரெக்ட்டா சொன்னீங்க சம்பந்தி. நீங்க சம்பந்தின்னு சொல்லும் போது எனக்கு மறுபடியும் கையோடல காலு ஓடல. பணம் உள்ள பணக்காரங்க ஆயிரம் பேர் கிடைப்பாங்க, ஆனா நம்ம சம்பந்தி மாதிரி பயபக்தி உள்ள பணக்காரங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆயிரத்துல ஒரு பேச்சுக்கா. தாராள மனசும் தயாள குணமும் உடையவர். ஐயோ, லட்சத்துல ஒரு பேச்சு. குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லுவாங்களே, அது இவர் குடும்பம் தான். ஐயோ, கோடியில ஒரு பேச்சுக்கா. அத பாத்துட்டு தான் நானே என் பையனுக்கு இவர் குடும்பத்துல பொண்ணு எடுத்தேன். நீங்க பொண்ணு எடுத்தீங்க, நான் பொண்ணு குடுக்க போறேன். நல்ல நேரம் போறதுக்குள்ள நம்ம கட்டம்.